ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ஜோ லில்லிஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கனை வச்சு ரொம்ப ஈஸியான, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 காஞ்ச மிளகாவை விதை எடுத்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, வெங்காயம் லைட்டாக செவக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்து விட்டுக்கலாம். 1/4 கிலோ சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மூடி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடலாம் சிக்கனை. இப்போ திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனோட கலரும் பாருங்கள், நல்லா மாறிடுக்கு. இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ருசியான சிந்தாமணி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோ லில்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் டைம். பை பை.